அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது CadCam தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் கிரியோ டுட்டோரியலில் செல் அப்படிங்கிற ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாலிட் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரில் பார்ட் அப்படின்னு சொன்னோம்னா வேரியஸ் திக்னஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு திக்னஸ் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு திக்னஸ் இருக்கலாம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் திக்னஸஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷீட் மெட்டல்னு சொல்லுவோம். ஷீட் மெட்டல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் திக்னஸ். இப்போ ஒரு 7mm திக்னஸ் இருக்குது அப்படின்னா அதோட எல்லா பார்ட்லேயுமே 7mm மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஷீட் மெட்டல்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா வித்தவுட் திக்னஸ். ஸோ திக்னஸே இல்லாமல் நம்ம 3Dயில் மட்டும் ட்ரா பண்ணுறது வந்து சர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்ட் மாடியூலிருந்து ஷீட் மெட்டலுக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இந்த செல் அப்படிங்கிற ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். அதாவது வேரியஸ் திக்னஸாக இருக்கிறத செல் அப்படிங்கிற ஃபியூச்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் திக்னஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் செல் அப்படிங்கிறது. இது எப்படி நம்ம கிரியோவில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி CadCam தமிழ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா CadCam தமிழ் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ கிரியோ பராமெட்ரிக் 5.0 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டைட்டிலில் செல் அப்படிங்கிற இந்த ஐக்கான் நான் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. அந்த டேஷ்போர்டில் செல்லோட திக்னஸ் கேட்குது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பார்ட் வந்துட்டு சம் திக்னஸ் இருக்குது. இது வந்து ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு இப்போ கேட்குது. நான் வந்து ஒரு 5mm திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இது இப்படியே நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஓகே ஆகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபியூச்சர் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபியூச்சர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ செல் ஆயிடுச்சு. பட் உங்களால் திங்க் பண்ண முடியாதா இது எப்படி செல்லாக இருக்குது அப்படிங்கிறது? பட் நம்மளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. இதை நம்ம ஒயர் ஃப்ரேமுக்கு மாற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம கட் செக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ கட் செக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே அந்த இடத்துல வந்துட்டு வியூ மேனேஜர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த வியூ மேனேஜரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் செக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ செக்ஷன் எந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் செக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கு ஒரு நேம் கேட்குது. நீங்கள் என்ன நேம் வேணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணி மெட்டலாக கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். ஓகே, கிளிக் கொடுத்துட்டேன், க்ளோஸ். இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹாலோவாக இருக்குது. ஓகே, இப்போ அதே அந்த செல்லை நான் மறுபடியும் எடிட் டெஃபினேஷன் போயிட்டு ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறேன். இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் ஓப்பனில் விடுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் டாப் சர்ஃபேஸ் ஓப்பனாக விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. டாப் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எத்தனை சைடெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா சைடும் ஓப்பன் பண்ணலாம். நான் இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணி விடுறேன், இந்த சைடு ஓப்பன் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது செல் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரூட் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி ஓகே கொடுக்குறேன். டன். இப்போ நான் செல் பண்ணுறேன். செல் திக்னஸ் 5. இப்போ நான் வந்துட்டு இந்த பாட்டமை ஓப்பன் பண்ணி விடுறேன். ஒரே டைமில் நீங்கள் எவ்வளோ பார்ட் வேணும் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு இந்த டாப்பு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்பையும் செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு, டன். இப்போ எனக்கு எல்லா ஃபியூச்சரும் செல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த மேலே இருக்கிற 2 ஃபியூச்சர் செல்லாக வேண்டாம், எனக்கு மற்ற இது மட்டும் செல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே செல்லு க்ரியேட் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரூட் 1 ட்ரா பண்ணதையும் அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க, செல் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாலோ வராது. இதுக்கு அடுத்து எனக்கு இன்னொரு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இது வந்து இப்போ செல்லாக இருக்காது, இது வந்து நார்மல் ஃபியூச்சராக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ இது செல் ஆகணும் அப்படின்னா Oh. So, in this case, we will sell the cell command use pannete. Now, we will remove and create a cell. This is the version the cell one time use but now update. So, in the future, we will use cell command. Use individually, over part select cell. Okay, this work this video panel. In this video, comments comment. YouTube channel upload video. Thank you for watching.